இன்னைக்கு வரட்டா அவன், நான் உனக்கு வச்சிருக்கிறேன். மனசுல என்ன நினைச்சிருக்கிறான் அவன், ஊர்ல எவனை பார்த்தாலும் உங்க பேரன் பழைய வேட்டையனா மாறிட்டான், பழைய வேட்டையனா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுடைய ஒவ்வொரு மூவும் எப்படி இருக்கும்னு எழுதி பிளான் பண்ணி வச்சிருக்கிற இவன் என்னெல்லாம் இஷ்டத்துக்கு செவனால் விட்டுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். சென்ஸ்லெஸ் இடியட். கோவப்படாதீங்க. எப்படிமா கோவப்படாம இருக்க முடியும், இவனுக்காக தானே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவன் யாரை கேட்டு வேட்டையனா மாறனா? இருக்கட்டும்ங்க, இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இப்போ எங்க இருக்கறான் அவன்? பக்கத்துல இருக்க வரேன்னு சொன்னான். பெரியவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். பாட்டி நல்லா இருப்பா, எழுந்திரு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைய? நீ எதுவாவோ மாறிட்டியாம? ஆமா தாத்தா, இவன் பழைய வேட்டையனாவே மாறிட்டான். பழைய வேட்டையன்னா எப்படிப்பா? சுருக்கமா சொல்லணும்னா ஊருக்குள்ள ஒரு மைனர் குஞ்சு மாதிரி வச்சுக்கோங்களேன். எந்த கவலையும் இல்லாம, எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம, சும்மா ஜாலியா சுத்தி திரியற ஒரு ஃப்ரீ பேர்ட், அதான் பழைய வேட்டையன். யாரை கேட்டு இப்படிலாம் மாறின? அதெல்லாம் யோசிக்கலையே தாத்தா, எங்க அம்மா வேட்டையனா மாறுன்னு சொல்லிச்சு, மாறிட்டேன் அவ்வளவுதான். ஏய், கண்டபடி நீ மாறுறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி யோசிச்சியாடா? உன்னைய மீனாட்சியை சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்க என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? மீனாட்சியா? யார் யார் மீனாட்சி? ஐயோ, ஓ, நான் தாலி கட்டினேன், அந்த பொண்ணை பத்தி சொல்றீங்களா? தட்ஸ் எ வெரி ஓல்ட் ஸ்டோரி தாத்தா. அந்த பொண்ணை நான் தலைமுழுகி 48 மணி நேரம் ஆச்சு. உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தாண்டா நாங்க இந்தியாவுக்கே வந்தோம். மீனாட்சி மனசை மாத்துறதுக்கு தாண்டா நாங்க தினம் தினம் போராடிட்டு இருக்கோம். அதான் மாற மாட்டேன்றாளே, அப்புறம் எதுக்கு அவளை கம்பல் பண்ணிக்கிட்டு? தாத்தா, வாழ்க்கையில சில விஷயங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா இந்த விஷயத்துல நம்ம ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. அவதான் மணந்தால் மகாதேவின்ற மாதிரி மூச்சுக்கு 300 தடவை சரவண சரவணன்னு சொல்லிட்டு இருக்கால, அப்புறம் எதுக்கு அவளை பிடிச்சி தொங்கிட்டு? நான் என்ன சொல்றேன்னா, என்னையும் மீனாட்சி சேர்த்து வைக்கிற ஐடியாவை டிராப் பண்ணிட்டு நீங்க ஏன் சரவணனையும் மீனாட்சி சேர்த்து வைக்க கூடாது?